அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மே மாத ராசி பலன்கள். மே மாதம், மே மாதத்திற்கான 12 ராசிகளுக்கான ராசி பலனை காண இருக்கின்றோம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் நிறையவே முயற்சி பண்ணுறீங்க, நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. அதிகமான கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்களாக விளங்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்காக உங்களுக்கான ரெகக்னைஸ் அல்லது உங்களுக்கான ஆத்தரைசேஷன் கிடைக்கதா இல்லை பாராட்ட வேணாம் சாமி, ஆனால் என்னை ஏமாற்றாமல் இருந்தாலே போதுமானது. இதுதான் தனுசு ராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக உள்ளது. ஏன் நான் இதை சொல்றேன்னா, தனுசு ராசி அன்பர்களே, இது நாள் வரையில் உங்க ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருந்த உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் வீட்டிற்கு அதிச்சாரமாக சென்றிருக்கிறார். மூன்று என்பது முயற்சி, ஆற்றல், வீரியம், உங்களுடைய தைரியம், இதையெல்லாம் குறிக்கக்கூடியதாக இருக்கும். தன்னம்பிக்கை, இதெல்லாம் குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் இரண்டு கூடியவன் சனி பகவான் உங்க ராசியை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த ஜென்ம சனி முடிஞ்சு கொஞ்சம் கேப் கொடுத்துருந்தோம். ஆனாலுமே கூட சனி பகவான் வக்ரகதி பெற்றிருக்கிற காரணத்தினாலே தனுசை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ தனுசு ராசி அன்பர்கள் சொல்லக்கூடியது இதுவாகத்தான் இருக்கும். நான் நிறையவே கஷ்டப்படுறேன், நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்றேன், ஆனா எனக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது, வருமானம் ஏதோ தடைப்பட்ட மாதிரி இருக்குது. இதுதான் தனுசு ராசி அன்பர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த மே மாசத்தை பொறுத்தவரையில் பிசினஸ் எப்படி இருக்கும்? நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பிசினஸை பொறுத்தவரையில உங்க ராசிக்கு 10 உடையவன் புதன் பகவான் உங்க ராசிக்கு 6 இடத்துல அமர்ந்திருக்கிறார். 7-10 உடையவன் தொழில் ஸ்தான அதிபதி, அதே போல தொழில் காரகன், இவங்க ரெண்டு பேருமே செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஏன் 10 அதிபதி ராகுவிட்ட போய் மாட்டிக்கிட்டாருங்க? அதே போல தொழில் காரகனாக விளங்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி என்னவோ அது மே செப்டம்பர் மாதம் தான் நடக்க போகுது. அப்போ இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலே தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும், ஹேண்டில் பண்ணணும் தனுசு ராசி அன்பர்களே. பொதுவாக உங்களுக்கான ரொட்டேஷன் இல்லை என்பது தான் உண்மை தனுசு ராசி நேயர்களே. அப்போ உங்களுக்கு ரொட்டேஷன் அதிகரிக்கணும், உங்களுக்கான பிஸ்னஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான பராஜித்தங்களை தெரிந்து கொண்டு அதன்படி செய்வது தான் சிறப்பை தரும் தனுசு ராசி நேயர்களே. அதே போல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், தனுசு ராசிக்கு எதெல்லாம் ப்ராப்ளமா இருக்கு? மெயினா வந்து கடன் சுமைகள். இந்த கடன் பிரச்சனை எப்ப சாமி குறையும்? கடன் சுமைகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி அவர்களே குறைவதற்கு நிச்சயமா இந்த 2022 மார்ச் ஆகும். ஆனாலுமே கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போதுதான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, பெரிய ஃபேக்டரி அல்லது ஆபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க, பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட் சம்பந்த ஃபண்டு சம்பந்தப்பட்டவங்க, இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல வரவு செலவுகள் அதிகரிக்கும் தனுசு ராசி நேயர்களே. காரணம், தனகாரகனாக விளங்கக்கூடியவன் உங்களுடைய அந்த செல்வங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் அதிச்சாரம் பெற்றிருக்கிற காரணத்தினால இந்த ஃபண்டு சம்பந்தப்பட்டது, டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்டதெல்லாம் சிறப்பானதாகவே அமையும் தனுசு ராசி நேயர்களே. அதே போல அந்த கம்பெனி பிசினஸும் சிறப்பானதாகவே இருக்கும். வெளிநாட்டு பிசினஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அந்த வெளிநாட்டில் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே கூட இந்த மே மாசத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். லாஜிஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ஸோ இது எல்லாமே லாஜிஸ்டிக் பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும் தனுசு ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், தனுசு ராசிக்கு அரசியல் மிக மிக முக்கியமான ஒன்றாகவே இருக்கும்.
நீங்க தேடி போகிறனாலும் உங்களை தேடி அரசியல் வந்து சேரும் என்பதுதான் உண்மை. ஆனாலுமே கூட அரசியலில் வெற்றி பெறுவதற்கு இது சாதகமான நேரமாக இல்லை. காரணம் என்னன்னா, சனியும் சூரியனும் தான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். இரண்டுக்குரியவன், அதே போல ஒன்பதுக்குடையவன். அந்த இரண்டாம் அதிபதியும் மகரகதி பெற்றிருக்கிறார். ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 15 நாட்கள் பகை வீடான பகை கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறார். அப்ப அரசியலை பொறுத்தவரையிலே தனுசு ராசி அன்பர்களே, அரசியல்வாதிகளாக இருப்பீர்களே, ஆனால் அரசியல் அன்பர்களே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்க கைய காசு விட்டு செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனாலுமே கூட இயற்கையாகவே நன்மை நடக்குமே ஆனால் அது நிச்சயமாக நடக்கும். அரசியலை பொறுத்தவரையில் 15 நாட்கள் நன்மையானதாகவே இருக்கும். ஏன்னா 15 நாட்கள் அங்கு உங்களுடைய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருப்பார். அந்த 15 நாட்கள் நடக்கக்கூடிய அந்த அரசியல் சிறப்பை தரக்கூடியதாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் நிலையான எதிர்காலத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். அரசியலை சார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? நீண்ட நாட்கள் பொதுவா தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையில ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு பிசினஸ், ஏதாவது ஒரு தொழில, ஏதாவது ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆனாலும் காலத்தின் கோலம் அல்லது காலத்தின் கட்டாயம் கொஞ்சம் அடக்கி அவங்கள உட்கார வச்சிருக்கும். அது ஆரோக்கியம் சம்பந்தமா உட்கார வச்சிருக்கலாம், ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா பணி வேலை செய்யற இடத்துல இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், அது பிரைவேட் ஜாபோ இல்ல கவர்மெண்ட் ஜாபோ இல்ல வெளிநாட்டு வேலையோ, சோ எந்த வேலையாக இருந்தாலும் வேலை செய்யற இடத்துல இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவையெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க உங்க வேலையை நிம்மதியா செய்யறதுக்கான வாய்ப்புகளை இந்த மே மாசம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதே போல ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் நடைபெறவும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ இடமாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யுமா என்று கேட்டால் நிச்சயமாக நன்மையை செய்யும் தனுசு ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், ப்ளூ மெட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே அரசாங்கம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, பூமி சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள். ஸோ இந்த பூமி சார்ந்த தொழில்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ராசிக்கு 7 இருக்கக்கூடிய செவ்வாய் வெற்றியை தேடி தரக்கூடியவராக இருவே இருப்பார். ஸோ இந்த பூமி சார்ந்த தொழில்கள் வெற்றியை பெறும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கல்வி, வெளிநாட்டு கல்விக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அந்த மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமையும். ஸோ வெளிநாட்டு கல்விக்கு விசாக்காக ரொம்ப நாள் காத்திருக்கீங்க அப்படின்னாக்கா நிச்சயமா சென்று வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே போலதாங்க திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த திருமண யோகம், குழந்தை பாக்கியம், மறுமணம், காதல் திருமணங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் மே மாதம் சிறப்பை தரக்கூடியதாகவும் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியா ஃபேமிலி, கணவன் மனைவி, குடும்பஸ்தானம் எப்படி இருக்கும்? குடும்பம் சிறப்பானதாகவே இருக்கும். உங்க 4 அதிபதியும் உங்க ராசிநாதன் ஒன்றாகவே அமைந்து விடுகிறார்கள். அவை இயற்கையாகவே அதிசாரம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு குடும்பம் ஒற்றுமை மேம்படும். இதே போலதாங்க கணவன் மனைவி, கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே 7 இருந்து வந்த 7 இருக்கக்கூடிய செவ்வாய், அப்ப கணவன் சகோதரன் அல்லது அந்த கணவனோட பிறந்தவர்கள் இவர்களால் பிரச்சனைகள் வறுமையானால் கொஞ்சம் முன்கோபம் இல்லாம நிதானமாக கையாள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், சின்ன சின்ன மனக்கசப்புகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கடந்து இது நமக்கு நேரம் சரியில்லை, நாம கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே. பொதுவாக கணவன் மனைவி, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வார்களா அப்படின்னு கேட்டாக்கா அன்பு தனுசு ராசினியர்களே, நாம் பார்த்துருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான், இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன கோச்சாரம் நடக்குது, இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்குடைய துல்லியமான, தனிப்பட்ட துல்லியமான பலனை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு
உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்களே, அன்பு பக்த கோடிகளே, ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இப்பூமியிலே அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் அமைய வேண்டும், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்நாள் லட்சியமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த வாராகி பீடம் அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அன்னை வாராகி ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதிவிரைவில் அன்னை வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதற்கு அதனுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், மனசில் உங்களுக்கு தோணுத்து சாமி எனக்கு இந்த மாதிரி இடம் இருக்குது தாராளமாக நீங்கள் இந்த இடத்துல கட்டிக்கோங்களா, அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் இருக்கு எனக்கு இவங்களை தெரியும். அன்னை வாராகி பீடம் அமைவதற்கு இடம் அதுக்கு தகுந்த உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இது மாத்திரமல்லாது ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள் என எல்லா சுப நிகழ்ச்சிகளும், எல்லா பரிகாரங்களும், பரிகார ஹோமங்களும், ஆலய வழிபாடுகளும் நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.